பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிய நாளாக இருக்கும்படியாய் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் பைபிளிலிருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகின்றோம். இதில் அநேகர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. வாங்க, இன்றைக்கி உள்ள கொஸ்டின்ஸ் என்னன்றது பார்க்கலாம். எங்கிறது எடுத்திருக்கிறேன், எபிரேயர். எபிரேயரில் இந்த கேள்வி இருக்குதுங்க. வசனத்தை நான் கொடுத்துட்டேன், 1வது வசனமும் 2வது வசனமும். ஸோ எபிரேயர் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒன்று. அதுக்கப்புறம் கேள்வி என்னன்னா, இங்கே வர 2வது வசனத்தில் ஒரு நபருடைய பேர் வருதுங்க. அந்த பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எதுக்கு பிரதர் 1வது வசனம் கொடுத்தீங்க? 1வது வசனத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஸோ இப்போ இயேசுவை பற்றி தான் சொல்லப்படுது. 2வது வசனத்துலேயும் இயேசுவானவரை பற்றி சொல்கிறாங்க. 2வது வசனத்தில் நான் கேள்வி வாசிக்கிறேன், யார் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும்னா கிறிஸ்து இயேசு, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ அதனால தான் 1வது வசனத்தை சொன்னேன், இவரும் அப்படின்னு 2வது வசனத்தில் வருது இல்லையா. அப்போ யாருன்னா, இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ இங்கே வர அந்த மனிதருடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2வது வசனத்தில் வருகிற அந்த மனுஷனுடைய பேரை சொல்லணும். யார் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது? அதுதாங்க கேள்வி. கேள்வி புரிஞ்சிச்சுங்களா? உடனே பைபிளை தரங்க. புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வசனம் 1வது வசனமோ 2வது வசனமோ எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த நபருடைய பேரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யலாம். அநேகர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை அனுப்புகிறீங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. தேங்க்யூ. ஆகஸ்ட் மாதத்துக்கான கொஷின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நான் இன்றைக்கி வந்து அந்த கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். 50 கேள்விகள் பரிசுத்த மத்தியே எழுதின நிச்சயதி நூல்லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் அதை அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அல்லது போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பலாம். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?